தேவதூதன் பரிசுத்தாவியின் பேராலேயும் ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேட விதமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே மௌனமாக உங்கள் கருத்துக்களை சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு நாங்கள் கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இன்றைய வாசகம் அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12 தொடங்கி 16 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு முட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. படைப்பு ஏதும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது நம்மாண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவர்க்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை,
அவை கண்களை ஒளிவிட்கின்றன. ஆண்டவரே, உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கட்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பற்றோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெற என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. சரியா, அது திரும்பி தொடங்குறேன். ஓகே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்று உமக்கே. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மிகவும் அழகான பகுதிகள் காணப்படுகின்றது. அதாவது, இறை வார்த்தை எத்தகையது, அதனுடைய மகத்துவம் என்ன என்பது பற்றி மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக எபிரேயருக்கு எழுதிய நூலிலே சொல்லப்படுகின்றது, இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கூரான வாளை போன்றது, அந்த வாளை விட கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாது, ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். அதாவது, இறை வார்த்தையை நாங்கள் வேறு எதனோடையும் ஒப்பிட முடியாது. அந்த ஒப்பிட முடியாத அளவுக்கு இறைவனுடைய வார்த்தை செயலாற்றல் மிக்கது என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த வார்த்தையானவர் தான் ஒரு கட்டத்தில் அவர் மனுவுரு எடுத்தார், இந்த உலகத்தை மீட்க வந்தார் என்று நாங்கள் அறிகிறோம், விசுவாசிக்கின்றோம். எனவே அத்தகைய அந்த வார்த்தையானவரை நாங்கள் சிந்திப்போம், தியானிப்போம், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவோம். நிறைவான வார்த்த பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் என்னிழப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சௌதரிகளே, நாமளே ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளோமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பெருவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நோயில் இம்மானுவேல், எல்லா திருநிலையராகி அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சேரலும். மேலும் வைத்தலும் என் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இந்த எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமற்பிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். சபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் ஒரு செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கோமை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அச்சற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சரீசுரா, பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராளே. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.